ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இரண்டு பெரிய அரையிறுதி ஆட்டங்கள் நடைபெற உள்ளது. அதன்படி இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் போட்டி அடிலைட் மைதானத்தில் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் இந்த போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் 11 என்னவாக இருக்கும் என்பதுதான் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. குறிப்பாக தினேஷ் கார்த்திக் இடம் பெறுவாரா அல்லது ரிஷப் பண்டுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. இந்நிலையில் இந்த போட்டியில் ரிஷப் பண்டை தான் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என முன்னாள் தலைமை பேச்சாளர் ரவி சாஸ்திரி மிக அழுத்தமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், தினேஷ் கார்த்திக் ஒரு நல்ல வீரர் தான், ஆனால் இங்கிலாந்து அல்லது நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான போட்டி எனும் பொழுது அவர்களுடைய பந்துவீச்சு அட்டாக் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். எனவே உங்களுக்கு பேட்டிங் வரிசையில் ஒரு வலிமையான இடதுகை பேட்ஸ்மேன் வேண்டும். அவர் ஆட்டத்தில் திருப்பு முனையை ஏற்படுத்தி போட்டியை வென்று கொடுப்பார். அதன்படி பார்த்தால் ரிஷப் பண்டோடு நீங்கள் இங்கிலாந்தை எதிர்கொள்ள வேண்டும். சமீபத்தில் தான் அவர் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரை உங்களுக்கு வென்று கொடுத்துள்ளார். வெறும் விளையாடுவதற்காக மட்டுமல்ல, அவர் உங்களுடைய எக்ஸ்பாக்டராக, அதாவது இக்கட்டான சூழலில் தன்னிடம் இருக்கும் தனித்திறமையை வெளிப்படுத்தி போட்டியை வென்று கொடுக்கக்கூடியவராக இருப்பார் என ரவிசாஸ்திரி தெரிவித்துள்ளார்.